என்ன விஷயம்? உங்க கூர்காண்டதுக்காக தொப்பி அங்க ஒண்ணா வச்சுக்கிட்டா பாருங்க. முதல்ல அள்ளி பணத்துல பொருண்டாலும் தொழிலாளியிடம் மனுஷி பாகாய் அழியிடும் அப்படின்னு சொன்னோம். சொல்லுங்க, வாசல்ல நாங்க வந்துருக்கிறோம் சொல்லி அவரே வந்து வரவேற்றுக்கிட்டு போவாரு அப்படின்னு சொன்னோம். அப்பவும் விட மாட்டேன். சரியே விடுங்க, அவனை விடுங்க. ஏய் சிப்பட வெளிய. எதுக்காக என்ன பாக்க வந்தீங்க? சின்ன முதலாளியும் வர சொல்லிடுங்க, அவரு வச்சுட்டு சொல்லிடலாம். ஆமா, அவனு தனியா சொல்ல, எங்களுக்கு நேரம் இல்ல. மரியாதை கை வலிக்குதுங்க, என்ன மூக்குங்க. சின்ன முதலாளி உங்களை தண்ணியில போட்டு அமுகினாலும் சரி, வசத்த கொட்டாலும் சரி, துப்பாக்கியால சுட்டாலும் சரி, நீங்க சாவ மாட்டீங்க. அவ்வளவு ஆயுசு கட்டி உங்களுக்கு. இப்பதான் நாங்க நினைச்சோம் நீங்க வரீங்க. நினைச்சா இல்லடா? நினைச்சோம். பாரு. ஆமா, எதுக்கு இங்க வந்தீங்க? ஏதாவது கோரிக்கைய? அதுக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும் வர மாட்டோம். முதலாளி கையை நீட்டி பேசாதரா, அவங்க எடுக்கிறாங்க மாதிரி. அது கட்டப்படிய முதலாளி, எங்க ஃபேக்டரி ஆண்டு விழா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது. அதை பாட்டு பாடி ஆட்ட ஆடி அப்படி ஜாலியா கொண்டாடலாம் மூடி பண்ணிருந்தோம். அதுக்கு நீங்க ரெண்டு பேர் தான் தலைமை தாமதம். அதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. அன்னைக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நாங்க வர முடியாது. அது உங்க தொழிற்சாலை, அதுக்கு நீங்க அத்தி வரம் போட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு லாபம் தள்ளி கொடுக்குது. அந்த பணத்துல நீங்க சுக அனுபவிக்கிறீங்க. அப்படிப்பட்ட தொழிற்சாலை ஆண்டு விழாக்கு வரமாட்டேன் சொல்றது நன்றி கேட்டணும். அவர் இங்க அச்சது, இங்க அச்சுட்டு எங்க விட்ட அங்க. நமக்கு கோழி கொடுக்குற முதலாளிய பார்த்து என்னடா சொன்னே? அது உங்க தொழிற்சாலை, அதுக்கு நீங்க தான் அத்தி வரும். ஒரு டைலாக் மேடம், கட்சியில அசிங்கமா சொன்னியா? என்ன அது நன்றி கேட்டதுனா நாய்க்கணும்னு சார்? இது அப்ப சொல்ல சார், புத்தா சேட்டா சார். இன்னொரு வாட்டி இது மாதிரி சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? சொல்றா பாப்பா, சொல்றா. அது நன்றி கேட்டதுனா நாய்க்கணும்னு சொல்லிட்டான் சார். சார் சார், கூலிக்காரங்க பசங்க கூட உங்களுக்கு என்ன பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, உங்க ஆண்டு விழாவுக்கு நாங்க வரணும். வீடா ரகல பண்ணாதீங்க, வர்றோம் போங்க. அது அது தங்குவோம் நமக்கு, பாத்துக்கலா. வண்டி விடு. வணக்கம் சார். வாங்க வாங்க சார். நண்பர்களே, தொழிலாளர்களே, முதலாளிகளே, வணக்கம். தொழிலாளர்களால் தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள சம்மதித்ததற்காக நமது கண்ணம் பொருந்திய முதலாளிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நான் ஒரு முதலாளியின் மகனாக பிறந்தேன். ஆம், நான் ஒரு முதலாளியின் மகன்தான். மாளிகையிலே வளர்ந்தேன். ஏழ்மை இல்லாமை எதுவுமே புரியாமல் வாழ்ந்தேன். அந்த வாழ்க்கையில் கிடைக்காத மன அமைதி நான் தொழிலாளியாக மாறிய பிறகு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆம், இன்று நானும் ஒரு தொழிலாளி. குழப்பமாக இருக்கிறதா? குழம்ப வேண்டாம். பரத்தும் நான் தான், தொழிலாளி ரோஜுவும் நான் தான். வணக்கம். இந்த சண்டான தொழிலாளியா நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டான். ஏதோ திட்டம் போட்டுதான் இந்த நாடகம் ஆடுறான்னு நினைக்கிறேன். இப்ப ஒன்னும் பேசாதே, பேசாதே, அப்புறமா பாத்துக்கோ. எமது அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில வினாடிகளில் தொடரும்.